ஆமாம், அண்ணன் நான் வந்துட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ வாங்கி வச்சேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல பண்ணுறதுக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவரே கண்டுபிடிச்சிடறாரான்னாலும் தெரியல. ரெடி ஆயிச்சாக்கா? பாப்பா துணி தான் கிடச்சதா? முன்னாடி இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிடலையா? எனக்கு என்ன தெரியல பாரு, கடுப்பு வர மாதிரி. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்டி ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்துட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். இங்கே சொல்கிறேன். ஓகே, என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயோ வாங்கி வச்சேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல பண்ணுறதுக்கு. ஸோ அண்ணன் கொஞ்சம் வாங்கி வச்சது எப்படி அதாவது பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் இருக்குது. இது வந்துட்டு நான் வந்துட்டு சமைச்சிட்டு அது சாப்பாடு வைக்கும்போது அதில் போட்டு நான் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கியடா. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவரே கண்டுபிடிச்சிடறாரானாலும் தெரியல. இப்போ வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ நான் வந்துட்டு இங்கே ரூமில் இருக்கேன். ஓகே, அப்போ சமைக்க போகிறேன். என்ன என்ன செய்ய போகிறேன்னா, வந்து இன்றைக்கி வந்து புளிக்கொழம்பு வைக்க போகிறேன். புளிக்கொழம்புல வச்சு கத்திரிக்காய் போட்டு புளிக்கொழம்பு வைக்க போகிறேன். அந்த புளிக்கொழம்புல வந்து இதை கட் பண்ணி போட்டு அவர் கொடுக்க போகிறேன். ரொம்ப பசியாக தான் இருக்கார், ஏன்னா காலையில் எதுவுமே செய்யலை. ஸோ பசியோடு இருக்கார், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு குழம்பு வச்சு கடைசியில் தான் அதை கட் பண்ணி அவருக்கு மட்டுமான கொஞ்சம் இதில் வச்சுலாம். இப்போ எல்லாம் எடிட்டிங் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, ரெடி ஆயிச்சாக்கா? கத்திரிக்காய் கொஸ்தரிக்காய்ச்சி. இப்போ இதில் தான் வந்து நாங்கள் கலக்க போகிறோம். இதில் ஃபுல்லாக நாங்கள் வந்து கலக்கலை, இதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சு கலந்துக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கு மாதிரி வந்து பழி வந்து கட் பண்ண போகிறேன். இதில் வந்து பாக்கெட்லேயே வச்சுட்டு அலையிறேன். பார்த்தாலே பயப்படுவா இருக்கும். பாவம் மனுஷன் உங்களை படுத்துருக்காரு. ஓகே, நான் பார்க்கலாம், நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலயே. இல்லை, அந்த எண்டில் வச்சாருங்க, அப்போ தான் டக்குன்னு இருக்க முடியும். கத்தியோட எண்டு பிடிச்சா தான் இருக்க முடியும் போல. ரப்பர், செம்ம ரப்பர். பிடி பிடிக்கிறியா? பார்த்தாலே நல்லாயிருக்கு. பிடி வாழைப்பிடி போதும்ல, இந்த மூணு பாட்டு மட்டும் போட்டால் போதுமா? எல்லாத்தையும் போன இதை வச்சு போய் பண்ணுங்க. இது வேணாம், ஏங்கா அதிகமாக போட்டால் தெரிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் தான் நாங்கள் போட போகிறோம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரூமில் படுத்துருக்காரு. ஏன்னா சாப்பாடு ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அவர் எப்படி நான் வெளில வர வைக்கிறதுன்னு தெரில. ஓகே, நான் தண்ணி கிணக்க வைக்க சொல்ல போகிறேன். இப்போ தண்ணி கிணக்கு காலி ஆகிடுச்சு, தண்ணி கிணக்கு மட்டும்தான் வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த டைமில் போய் நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஏங்க ஏங்க ஏங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றியா இல்லையா? கொஞ்சம் தண்ணி கிணக்க கும்பிடுவா, எந்திரிச்சு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல. தண்ணி இல்லை சுத்தர குடிக்கிறதுக்கே. Five minutes later. Okay friends, இதை நான் கலந்து வச்சிடறேன் அவர் வர்றதுக்குல. சரி, அந்த ஸ்பூனே போடாத கரண்டிய மாதிரி இந்த இதில் தூக்கி அப்படியே கழுவு போட்டுருங்க. இப்போ கேமரா மேலே முகத்துக்கு துணிடுமா? சீக்கிரம் எடுத்துவா. பாப்பா துணி தான் கிடச்சதா? முன்னாடி இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இதில் Five minutes later. கத்திரிக்காய் போஸ்ட் நீங்க சாப்பிடலையா? வச்சு நவுத்து நீங்க சாப்பிடலையா? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டதை அப்புறம் சாப்பிடணும். அப்பளம் மகேஷ் ஐயா அப்பளம் எடுத்துருவாமா? தன்யா அவளுக்கு உனக்கு போட்டு என்ன முட்டை வைக்கல என்ன என்ன பள்ளி சாப்பாடுல என்ன பண்றது வரவே இல்ல சரண்யா? வெளியில போயிருங்க, இங்க வந்து வேணாதான்ற. பிள்ளைகளை எதுவும் கொடுக்குறாங்கள? எப்படி இப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க? எப்படி என்ன எப்படி திறந்து போட்டுட்டு அப்படியே போயிடுறது சமைக்கிறது கடுப்பு பள்ளி தான் அப்புறம் நான் என்ன என்னத சொல்லிடுறேன்? ஏதோ சமைக்கிற பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டீங்களா? போய் மொத கொட்டி எரிஞ்சிருக்கா? எனக்கு என்ன ஆகும்னு தெரியல பாரு, கடுப்பு வர மாதிரி. ஐயோ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவப்ப? பள்ளியை கொடுத்துட்டு எனக்கு கொண்டுட்டியா? பள்ளியை கொடுத்துட்டு உன்னை கொண்டுட்டியா? உயிரோட தானே இருக்க,
என்ன பாதி எங்க போச்சு தர்றதா அந்த மீதி குழம்புல இருக்கோ மீதி குழம்புல விளையாடாத சொன்னியா கடுப்பு வர மாதிரி எப்படி பள்ளி உழுவுற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஐயோ என்ன என்ன கையில வச்சு விளையாடிட்டு இருக்கு எனக்கு இதுக்கு மேல எனக்கு இத வந்து கண்டினியூ பண்ண முடியல. மகேஷ் வந்து பக்கத்துல இன்னும் சிரிச்சுட்டே இருந்தார, என்னால கண்டினியூ பண்ண முடியல. அது அவரு அவரையுமே என்ன வந்து பயமுறுத்துறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இதனால எங்களுக்குலாம் பிராங்க் வந்து ஒழுங்கா வராது. ஸோ ஏங்க ரொம்ப பயந்துட்டாரு. மூஞ்ச பாருங்களேன், வாந்திலாம் எடுத்து எப்படி இருக்கு பாருங்களேன். மூஞ்சி எப்படின்னா விளையாடுறா பாருங்க. என்னத்த சொல்றேன், எனக்கு பார்த்த உடனே அப்படியே பதறி போச்சு தெரியுமா. என்னடா பள்ளி கிடக்குது சோத்துல அப்படின்னு சொல்லி. அவர் பள்ளி கிடந்த பதறாம என்ன பண்ணும். எப்படி என்ன இதுனா, எங்க இருந்து நீ வாங்கின? அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீனே ட்ரைனிங் போயிருந்தல பத்து நாள். ஆ, அப்போ ஆர்டர் பண்ணி ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்களா, அதேமாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்துச்சு. அப்போ எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் பதறி போயிடுச்சு. நீ அப்பயே சோறு கூட வந்து திங்காதப்ப எனக்கு தெரியும். கூட வந்து சோறு திங்க ஒருத்தியா வந்து எனக்கு நினைச்சேன். அசல இது பெரிய ஆப் வச்சிருந்திருக்க. ஆமா தன்யா, ஹாய் சொல்லு. இது ரப்பர் பல்லியா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கு சாமி. நம்ம ஒரிஜினல் மாதிரியே தெரிது பாத்தீங்களா. நான் கூட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட முன்னாடியே. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. எங்கம்மா அது மீதி மீதி பார்ட்டா பாக்கெட்ல வச்சிருந்தேன். இருக்கும் பாக்கெட்ல மீதி பார்ட். ஐயோ ஐயோ, கட் பண்ணிட்டேன். ஒரு பள்ளியே கட் பண்ணிட்டேன். இந்த பிராங்கா பள்ளி போய் வாந்தி எடுக்க தொண்டவுள்ளதான் கையை விட்டு வரும். தன்யா பள்ளி கேட்டீங்களா, நீ அக்கா பிராங்க் பண்ணலாக்கா வாக்கான்னு சொல்லிட்டு சொன்னவளே இவதான் அவரு. இப்போ வந்து பிளான்ல எப்படி கொடுத்துட்டு இல்லையா வேணான்னு சொன்னாங்களா அவங்க மேடம். ஒரு முகத்தை திருமுகமா காட்டுங்கோ, இங்க கொஞ்சம் காட்டுங்கோ. சரி ஓகே, ரெண்டு கடை போடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்எஸ்டி ஃபேமிலி சேனலில் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். எங்களோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சக்தி சாரா 92 அண்டு சரண்யா சக்தி 92. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து லிங்க் வச்சுருக்கோம், போயிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லையா பா, உண்மையாகவே அவர் காலிலேருந்து சாப்பிடல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி ஓகே, நான் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன். ஓகே பாய் 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 பாய்.